எல்லாருக்கும் வணக்கம். 1998 இந்தியா 2020ங்கிற புக் வந்து டாக்டர் அப்துல் கலாம் அவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அதில் என்ன நோக்கம்னா, 22 இயர்ஸ் கழித்து வர யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லா துறையிலையும் சாதிச்சுருப்பாங்க, இந்தியா வந்து வளர்ந்த இந்தியாவாக மாறி இருக்குங்கிற நம்பிக்கை வந்து எழுதியிருந்தார். ஆனால் 2015 அப்போ ஐயா வந்து இறந்துட்டாங்க. அவர் இறந்தப்போ நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவர் வந்து ஒரு மனித கடவுளாக மாற்றிட்டாங்க. அவர் சொன்ன 10 விஷயங்களை வந்து பின்பற்றுறதுக்கு பதில் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறதும் ஒரு வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைல் பிக்சர் மாற்றுறதும்ங்கிறதான் வந்து அவருக்கு செய்கிற சேவைங்கிற நினச்சிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன 10 விஷயங்கள் என்னங்கிறத படிங்க, அதில் நம்ம என்ன செய்ய முடியுங்கிறத வந்து பாருங்கள். 2015 ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, நம்ம இந்தியா வந்து 2020 வந்து வளரசு நாடாக மாறுமாங்கிற மாதிரி கேட்டிருந்தார். அதுக்கு ரகுராம் ராஜன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதுக்கான சாத்தியம் இப்போ இல்லை, நீங்கள் வந்து பெரியவன் ஆனதுக்கப்புறம் 2040 மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆகவே 2020 வந்து வல்லரசு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்ச ரெண்டு வழி என்னதுன்னா, ஒரு வழி வந்து மக்கள் மாறணும். மக்கள் மாறது அவ்வளோ ஈஸி இல்லைங்கிறதால தான் வந்து அப்துல் கலாம் ஸ்கூல் ஸ்கூலாக போனார். ஏன்னா இப்போ இருக்கிற மாணவர்கள் தான் நாளை இளைஞர்களாக உருவாவாங்க. ஸோ இவங்ககிட்ட நல்ல விஷயங்களை புகுத்தினா ஒரு நல்ல சமுதாயம் உருவாகுங்கிறதால ஒவ்வொரு ஸ்கூல் ஸ்கூலாக போய் வந்து இது நல்ல விஷயம் வந்து போதித்தார். ஸோ நாம் வந்து சமூக மாற்றம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னையிலேருந்து இதுக்காக ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம்னா அடுத்த 20 இயர்ஸில் வந்து மாற்றம் உருவாகும். அது யாரோ ஒருத்தர் வந்து மாற்றுவாங்கன்னு நினச்சோம்னா மாறாது. ஒவ்வொரு குடிமகனும் வந்து மாற்றுறதுக்காக பாடுபடணும். இன்னொரு வழி என்னதுன்னா, பள்ளி கல்வித்துறை வந்து எஜுகேஷனில் மரம் நடுவோம் மழை பெறுவோம் சொல்லிட்டு போதிக்காமல் ஒவ்வொரு மாணவர்களையும் மரம் நட வைக்கணும். டிராஃபிக் அவேர்னஸ் பற்றின விழிப்புணர்வு மட்டும் கற்றுக்காமல் அதை வந்து பின்பற்ற வைக்கணும். இதுமாதிரி பல விஷயங்களில் வந்து அவங்கள செயல்படுத்த வச்சா மட்டும்தான் வந்து நம்ம நினைக்கிற மாற்றம் உருவாகும். ஸோ இதுதான் ரெண்டு வழி. நன்றி.